இங்கே ஆற்று காவேரி தாண்டி அந்த பக்கம் அக்கறை எங்கள் அப்பா வீட்டு சொந்தான். இத்தனை ரெண்டு கிடப்புங்களா? ஒன்று மாறப்பமா பண்ணுது. இன்னும் வளரி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு? பயமாக இருக்குதா? இங்கே வரீங்களா? இங்கே பக்கத்தில் வெளியும் பழையினு ஒரு இருக்குது. ஆ, அங்கே முஸ்லீம் இருக்கிறாங்க. ஆ, அவங்களும் தேங்காய் வளங்களை வந்து இந்த கோயிலில் வந்து நெய் வச்சு மீண்டு போவாங்க. அப்படிங்களா? இஸ்லாமியர்களும் வந்து இந்த மாதிரியை வணங்குறாங்க பக்கத்தில் இருக்க வெள்ளியம்பாளையம். ஓ, இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே இருக்க வெள்ளியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நம்ம இந்து சகோதரர்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருக்கமாக கல்யாணத்துக்கூட சகலமும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க, பந்தய போட்டாச்சு, பல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எப்படி இருக்குது சாப்பிட? சூப்பராக இருக்குதான். கல் மாதிரி இருக்குதுங்க. என்னைக்கு வச்சா ஃப்ரீசரில்? நேற்று. பேக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று அப்பா கிளம்பியாச்சு பல்லவி. ஓகே, ரைட். ஓகேங்க மக்கள்ஸ், கிளம்பலாங்க. நம்மளால விட்டு விட்டு போக போற கடை பொங்கலுக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனலுங்க. மக்கள் சம்பளம் என்ன டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாம், கிடாக்கரைக்கு தான் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி இது ரொம்ப மூணு இதுக்கு முன்னாடி மூணு விடையே முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், பல வந்து இப்போ கிடப்பங்களுக்கு போகிறத சொல்லி அந்த இந்த விடையை இப்போ தான் பார்க்குறீங்க. ரைட், ஓகே. எங்கே அப்படின்னா அக்கறைங்க, இங்கே ஆற்று காவேரி தாண்டி அந்த பக்கம் அக்கறை எங்கள் அப்பா விட்டு சொந்தான். இத்தனை ரெண்டு கிடப்புங்களா? ஒன்று மாறப்பமா பண்ணுது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு சத்திய அக்காவுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுது. இப்போ ரெண்டு வீட்டில் கிடாக்கறதீங்க ஒன்று. சரி சரி, ஓகே மக்களே, சரி போலாமா? சரி வாங்க போலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பல்லவி கூட பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன். தவன் பிறந்ததுலேருந்து வெளியே அதிகமாக கூட்டிகிட்டே போகல, ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைய வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். கடா பொங்கலுக்கு போகிறது பெருசில் போயிட்டு இந்த கடற்கரை சாப்பிட்டு வெயில திரும்பி வர்றது தான் பயங்கரமாக இருக்க போகுது, கஷ்டமாக இருக்க போகுது. சரி வாங்க போவோம். இங்கே பாருங்களா, இப்போ நம்ம போக போகிற ஊர் வந்து அங்கே ஒரு சின்ன மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அந்த மலை வந்து பெருமை மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிவாரத்தில் தான் எங்கள் அக்கா வீட்டு இருக்குது. திருச்செங்கோடு மலை எதாவதுன்னா அங்கே தெரியுது பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணிட்டா. ஆ, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலை. அந்த மலையை நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கிறோம், பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிவு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். மக்கள் ஃபைனலி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்க காவேரி ஆற்றுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடம் வந்து பாசூர், இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து அக்கறை. இப்போ நம்ம இருக்கிறது இக்கரை, அக்கறையில் தான் வந்து நம்ம சொந்தக்கார வீடு எல்லாமே இருக்குது. வாங்க போவோம். இது வந்து பேர வச்சுங்க, தண்ணி தேக்கி வைக்கிற இடம். நின்று பார்த்துட்டு போலாமா? ஆ, பல்லவி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு? பயமாக இருக்குதா? இங்கே வாருங்களே, தண்ணீர் அடியில் செல்கிறது. இந்த இடத்துல வாருங்க, போகுதா? இதெல்லாம் தேக்கி வச்சாங்கன்னு வைங்க, இந்த இடம் பார்க்குறது கடல் மாதிரி காட்சியில் இருக்குங்க. நம்ம ரமேஷ் அம்மாவோட கறி விருப்பம் தெரியுங்களா, அது வந்து பாருங்க அந்த இடத்துல அங்கே வருப்போம். இப்போ ஜூம் பண்ணிட்டா தெரியுதா, அங்கே இடத்துல தான் வருப்போம். அப்போ வந்து தண்ணி கடல் மாதிரி தேங்கி நின்றுச்சு. இந்த இது இருக்குது பாருங்க, அந்த பக்கத்தில் சொட்டையாக கிடைக்குது பாருங்க, அதுக்குள்ளே பாருங்க, அதில் மாடா ஆடான்னு தெரியல. எங்கள் அப்பா பல்லாயிரக்கணக்கான அது பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் நடந்து போயிட்டு இருக்குது. பார்த்தா மாடு மாதிரியும் தெரியுது, ஆடு மாதிரி இந்த ஆடு ஆடு தெரியுது. ஆடுங்க ஆடு 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 தான். இங்கே பாருங்க எத்தனை ஆடு மேய்து பாருங்க, இதெல்லாம் தனியாக தேங்கி நிற்குமுங்க. சரி வாங்க, அப்படியே அந்த பக்கம் காமிக்கிறேன், பார்த்து வா. இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் அக்கறைங்க. அந்த பக்கம் நாமக்கல் மாவட்டம், இந்த பக்கம் ஈரோடு மாவட்டம். அப்படியே இங்கே வாருங்க, பார்த்து வரவே கிடைக்கிறது வந்துட போகுது. இங்கே வாருங்க எப்படி போகுது வருங்க, அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க வாருங்க மகளே. இதுதாங்க காவேரி அரிஞ்சு அம்மூடு இருக்குதா, அங்கே அங்கே சோக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி வந்து அந்த காடெல்லாம் முழுகி போகும் தெரியுங்களா, வெள்ள வர டைம்லாம். ஃபைனலி இப்போ எங்கே வந்துருக்குறோம் அப்படின்னா, அந்த இறைமங்கல மாரியம்மன் கோவிலுங்க. இங்கே தான் விசேஷங்க. ஊஞ்சலூர் வந்து அது விடையில இதுக்கு மேலே தான் வரும். சரி, அந்த விடையில பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி தான் விட்டுருப்பேன். அந்த விடையில பார்த்தீங்க தெரியுங்களா, அந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து இங்கேயும் வந்து விசேஷம். இங்கே வந்து இன்னும் பயங்கரமாக நிறைய அழகு எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த இந்த வீடியோ இந்த கோயிலோட வீடியோ அடுத்த வருஷம் கம்பல்சரி எடுத்து போட்டலாம். ஓகேங்களா? சிப்பலமாவே வாங்க போய் சாயம் புட்டு அப்போ கிளம்பலாம். விழாலாம் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இது 18 பட்டி தான், வேறு மாதிரி இருக்கும் திருவிழா. பாருங்க இதுதான் கோவில், கம்பமெல்லாம் பிடுங்கி இது பண்ணிட்டாங்க. ஆமாம், கம்பமெல்லாம் பிடுங்கி கொண்டு ஆற்றுல விட்டுருப்பாங்க. கரெக்ட்,
எங்கேயும் பாருங்கள் இந்த பானையில் அடிக்கிற மல்ல தப்படிப்பு மல்ல மத்தளம் இருக்கல மத்தளம் பாருங்க இங்கேயே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருப்போம்ல, ஒரு ஊரில் போய் கவுந்தப்பாடியிலே எடுத்துருந்தீங்களா, அது வர இங்கே இருக்குது பாருங்கள் அந்த மத்தளம். சரிவா வல்லவே போய் சாமிட்டு வரலாம். இங்கே வாருங்க மக்கள்ஸ், உள்ளே வாருங்க, மாரியாயி வாருங்க, எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி ஜொலிச்சு வச்சுருக்காங்கன்னு செம்மையாக இருக்குதுங்க. அந்த கிரீடமெல்லாம் பாருங்களேன், நல்லா ஜூம் பண்ணுற பாருங்க, தெரியுதா மேலே அந்த அழகான கிரீடம் அந்த பூக்களால் அலங்கரிச்சு விழா அன்னைக்கு வந்துருந்தா அப்படின்னா பயங்கரமாக இருந்திருக்கும். கீழே இருக்கிறதா சுயம்பு மாரியாயிங்க, தெரியுதா, அது வந்து சிலைங்க, கீழே இருக்கிறது வந்து சுயம்பு. இப்படி ஜம்மு இருக்குது பாருங்க. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற மாரியாயுடைய வரலாறு வந்து படமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவதுங்க அந்த இடத்துல வந்து பூசாரியாய் வந்து தெளிய வரலாறு சொல்லியிருப்பார். பட் இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பேசுறது ரொம்ப சவுண்ட் லோவாக கேட்டனால இப்போ நானே உங்களுக்கு டக்குன்னு வரலாறு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு, லட்சுமி இந்த நாலு பேர் திரும்பி சிவன பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பூலோகம் சென்று ஒரு மாரியம்மன் அவதாரத்தை வந்து அவதரிக்க வைக்க போகிறோம், நாங்கள் வந்து மனுஷனாக பரப்பெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமதக்கண்ணி முனிவர், ரேணுகா தேவி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பெயரால் பிறக்கிறாங்க. இந்த ஜமதக்கண்ணி முனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவி தவத்தில் இருப்பார். இந்த தவத்தில் இருக்க ஜமதக்கண்ணி முனிவருக்கு பணிவிடை செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமதக்கண்ணி முனிவருடைய ஒய்ஃபு ரேணுகா தேவனுடைய வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலி வந்து பயபக்தியாக இருந்து ஜமதக்கண்ணி முனிவருக்கு வந்து தன்னுடைய ஜமதக்கண்ணியுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பொறிச்சு அரிசி என்ன பண்ணுறது, ஆற்றுக்கு போய் மணலால் பானை செஞ்சு, மணல் இருக்கலங்க மண்ணால் இல்லை மணலால் பானை செஞ்சு அதில் வந்து தண்ணி மோத்துட்டு வந்து தன்னுடைய புருஷனான ஜமதக்கண்ணி முனிவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுக்கு போயிட்டு மணலால் பானை செஞ்சு அந்த பானையில் தான் தண்ணி மோக்கிறாங்க. அப்படி மோக்க போகும்பொழுது ஒரு தண்ணியில் வந்து ஒரு அழகனுடைய உருவம் தெரியுது. அந்த அழகனுடைய உருவம் தெரிஞ்சோடனே தங்களுடைய மனம் வந்து சஞ்சலப்பட்டுறாங்க. சஞ்சலப்பட்ட உடனே இது என்ன ஆயிருந்து மணலால் பானை செய்யறாங்க, இந்த பானை வந்து உதிர்ந்துருது, அதாவது உடஞ்ச மாதிரி இதாகுது, உதிர்ந்து போயிருது, மணலாம் கொட்டி போயிருது. அப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஞான திருஷ்டினால் வந்து ஜமதக்கணி முருகர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து போய் உன் தாயை தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே மொதல் மூணு மகனும் போகல, நாலாவது மகனாகவே பரசுராமர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் போகிறேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்ல கேட்டே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால போய் தன் தாயை வெட்ட போகிறாரு. வெட்ட போனே தன் தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடுறாங்க. ஓடின உடனே ஃபஸ்ட்டு போனே ஒரு சலவை தலைவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வந்து அங்கே வந்து அனுமதிக்கல. அதுக்கடுத்து வந்து ஒரு மீனவர் சமுதாயம் அந்த இடத்துல போகிறாங்க, அவங்கள வந்து அனுமதிக்கல. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டியான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வெட்டியான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரவணைச்சிக்கிறாங்க. அந்த வெட்டியான் வீட்டில் வந்து வெட்டியான் அவருடைய ஒய்ஃபு இந்த அம்மா மூணு பேர் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பரசுராமர் வந்து போகிறாரு. போன உடனே எங்கே என் தாய் நேட்டோடனே அவங்க மறைக்கிறாங்க. மறைச்சோடனே அவர் கோவப்பட்டு வெட்டியான் அவருடைய மனைவி தன்னுடைய தாய் மூணு பேர்த்தையுமே, அதாவது ரேணுகா தேவி, வெட்டியான் அவருடைய மனைவி மூணு பேர்த்தையுமே தலையை துண்டாக்கிடுறாரு. துண்டாக்கின உடனே அவருடைய அப்பாட்ட போய் சொல்கிறார், ஜமதக்கணி முறையிட்ட போய் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு சரி மகன் உனக்கு என்ன வரவேணும் கேள் அப்படிங்கிறாரு. என்னுடைய தாயை வெட்டு நல்லா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர்த்தி வெட்டிட்டேன், இங்கே மூணு பேர்த்தையும் வந்து மீது உயிர் உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு உடனே இவருக்கு அந்த தந்தாரை சொல்லித்தரார். இவரும் போய் தீர்த்தத்தை போட்டு, அதாவது பரசுராமர் போய் அந்த தந்திரத்தை வந்து ஜமதக்கணிவர் பரசுராமர் சொல்லி கொடுத்துறாரு. பரசுராமர் போய் தீர்த்தத்தை போட்டு எழுப்பின உடனே என்ன ஆயிருது, எந்திரிச்சிடறாங்க. ஆனால் வந்து தலையை மாற்றி மாற்றி வச்சிட்டாரு. யாருக்கு யாருக்கு அப்படின்னா வெட்டியனுடைய மனைவிக்கும் அந்த அம்மா ரேணுகா தேவி இருக்காங்க, இவங்களுடைய தலையை ரெண்டையும் மாற்றி வச்சிட்டாரு. மாற்றி வச்ச உடனே என்ன ஆயிருது, ஒரு ரொம்ப வியப்பில் ஆழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ உடனே டக்குனு ஜமதக்கணி முனிவர் வராரு அந்த இடத்துல வந்த உடனே, இதனால் வந்து உன்னுடைய தாய் வந்து அதாவது ரேணுகா தேவி வந்து முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவன நிமர்த்தி ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா ரேணுகா தேவியினுடைய உடம்பும் வெட்டியான் மனைவியினுடைய தலையும் ஒன்று சேர்ந்துருச்சு. வெட்டியான் மனைவியினுடைய உடம்பு ரேணுகா தேவியினுடைய தலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்துருச்சு, சரிங்களா. இப்படி சேர்ந்த உடனே இந்த இதில் வெட்டியானுடைய மனைவியினுடைய உடம்பும் ரேணுகா தேவியினுடைய தலையும் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா தலை தானே மெயின், அதனால் ரேணுகா தேவியினுடைய தலையும் வெட்டியானுடைய உடம்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவமானது மாரியம்மனை அவதரித்து இந்த மக்கள் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி சமதக்கணி முனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரம் கொடுத்துட்றாரு. அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாரியம்மன் உருவாகி வந்ததாக இது ஒரு புராண கதையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில் சுவற்றிலே வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த பூசாரி நம்மளுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த கோவில் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பூசாரி வந்து சொல்லுவார். அது வந்து ஓரளவுக்கு நல்லா வாய்ஸ் ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு, கேளுங்க. அப்போ அதில் யார் சாமிங்களா, ரெண்டு பேர்த்தில் யார் சாமி? அது ஒன்று காவல் தெய்வம் போயிருக்குது, ஒன்று வந்து மாரியாயி. மாரியாயுடைய தலை இருக்குதுல்ல, முனிவர் சம்சாரோட தலை வந்து மாரியாயி. உள்ள இருக்கிற தெய்வம் வந்து அதுதானுங்களா, அந்த சாமி தானா மாரியாயி? ஓ, முனிவர் சம்சாரத்தினுடைய தலை இருக்கக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற மாரியாயி, இன்னொன்று வந்து முனிவர் சம்சாரத்தினுடைய உடம்பு இருக்கக்கூடியது வந்து காவல் தெய்வம். சரி 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 சரி, இது வந்து சிம்பிளாக நடக்கிறது, இது படமாக வந்திருக்குது, எல்லா பக்கம் இந்த பக்கம் எழுதிக்கிறாங்க.
சில ஊர்லாம் வந்து சமயபுரத்துலாம் வந்து வடிவே வச்சுருப்பாங்க. பல்லாரிலையும் ஒவ்வொரு மாரியாயுமே ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்கிறாங்க. இந்த ஊர் மாரியாய்க்கு இது வரலாறு, இது முத்து மாரியம் வரலாறு கிடையாது. ஊருக்கு ஊர் மாரியாய் வச்சுக்கிறாங்க. அது ஒவ்வொரு மாரியாயும் முத்து மாரியாயி சமயபுரத்தா சக்தி மாரியாயி சக்தி மாரியும் ஊர் வச்சுக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து முத்து மாரியம்னு அமைஞ்சிருக்குது. இது ரெண்டு நாள் பாஞ்சு நாள் திருவிழா, நல்ல விசேஷமான முத்துமா. இந்த இளைஞர் முத்து மாரியம் நேற்று வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சாமி முடிக்க முடியாது, நடக்கவும் முடியாது. நேற்று அழகு எத்தனை அழகுங்க? நேற்று நேற்று அழகு பல அழகு அழகு ஏறாப்பின அழகு கொஞ்சிட்டு வர்றது அல்ல அல்ல குத்த அழகு அல்ல சார் நாக்களவு எலுமிச்ச அழகு அதான் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்துக்கிட்டு நேற்று எங்கள் அப்பா ஆற்றுல போய் நின்று பார்த்தா ஆண் தலையாக தான் தெரியும். ஆனால் இந்த ஊர் வரலாறு ஒவ்வொரு ஊர் மாதிரியாக்கி இதே மாதிரியாகி தான். அதான் அதான் அவங்க வந்து நல்ல விசேஷம் வச்சுக்கொண்டாங்க. சில பேர் எல்லா எல்லா ஜாதிங்கிறதும் வந்து சாதிங்க போகிற மாதிரி இருக்குது. எல்லாரும் எல்லா அனைத்து சமூகமும் சாமி போடுறாங்க. 18 பட்டிங்க 18 பட்டின்னு சொல்கிறாங்க. எல்லா மதத்திலும் இங்கே பக்கத்தில் வெள்ளியும் மலைன்னு ஒரு இருக்குது, அங்கே முஸ்லீம் இருக்கிறாங்க. அவங்களும் தேங்காய் வளங்களை வந்து இந்த கோயிலில் வந்து நெய் வச்சு மீண்டு போவாங்க. அப்படிங்களா? இஸ்லாமியர்களும் வந்து இந்த மாரியை வணங்குறாங்க பக்கத்தில் இருக்க வெள்ளியும். ஓ, இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே இருக்க வெள்ளியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நம்ம இந்து சகோதரர்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருக்கமாக கல்யாணத்துக்கூட எல்லாத்தையும் சகலமும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களும் வரி தருவாங்க. அவங்களும் வரி தராங்க. இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாரியாய்க்கு வரி தராங்க. அந்த ஊர் மாரியாய் தராங்க. அது இந்த கோயில் சேர்ந்தது மாரியாய் இருக்கு. அது இந்த மாரியாய்க்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து நோம்பிக்கு அந்த இருக்கிறவங்க வந்து சாயம் விட்டு போவாங்க. சாயம் விட்டு போறாங்க. ஓ, இப்போ வந்து வடஇந்தியர்கள் நிறையா வந்து இங்கே சாயம் போடுறாங்க. சாயம் போடுறாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பாகுபாடு இல்லாமல் எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் அழகு குத்துற கண்காட்சி இந்த ஊர் விட்டு வேறு எந்த ஊரும் இருக்கு. இந்த ஊரில் நடக்குது. அதான் அதான் இந்த ஊர் நல்ல ஒரு அமைப்பு சிறப்பு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து ஃபுல்லாக வெடி எடுத்துடுறீங்க. மக்கள் அடுத்த கட்டமாக குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவ்வளோதாங்க. நீ வண்டி எடுத்த அப்படின்னா மலை இளைய பெருமாள் மலை, பேர் வந்து இளைய பெருமாள் மலை, தெரியுதுங்களா? மேலே இருக்கக்கூடியவர் வந்து பெருமாள் சாமி, விஷ்ணு விஷ்ணு. ஏரியா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாலாம் ஆத்து தண்ணி பாசனா தா தெரியுது பாருங்க, தெரியுதா? சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும். கட்டாயம் வந்து நம்ம அதை வீடியோ பண்ணுறோங்க. வந்தாச்சு, ஃபைனலி வந்தாச்சு. முன்னாடி பாருங்க, அந்த மலை பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. சரி வாங்க, செம்மையில் ஆகலை அப்படின்னா அதுக்கும் கூட அந்த மலைக்கும் கூட விசிட் அடிக்கலாம். வெயில் வேறு கொளுத்துது, பார்க்கலாம். பாய். சரி ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். A few moments later. மக்கள் அவ்வளோதாங்க, பந்தயம் போட்டாச்சு. பல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா? எப்படி இருக்குது சாப்பிட? சூப்பராக இருக்குதான். ஓகே, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவர் இங்கே இருக்குது சாப்பாடு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கறி அப்படிங்க வந்தீங்க அப்படின்னா மட்டன் முட்டை. ஓகேங்க, ஆரம்பிக்கலாமா? சூப்பருங்க, செம்மையா இருக்குது. மட்டன் கறி எல்லாமே சொல்றாங்க நல்லாக்குதா? ஓகே, அடுத்து மட்டன் குழம்புங்க. ஆ ஓகேப்பா, சாப்பிடுவோமா? இங்கே வாருங்களே, பல்லை பண்ணுற அளப்பறைய சாப்பாட்டில் கொலை போட்டி மஞ்சக்கரு கலந்து அதை சாப்பிட்றாளுங்க. நல்லா தான் இருக்குது. சின்ன வயசில் இப்போ சத்துநூல் இருக்கும்போது 5வது படிக்கிற ஸ்கூல்லாம் சாப்பிட்ருக்குறேன், குழம்போட மஞ்சக்கரு பிசைஞ்சு. சரி, உணவுங்கிறது அவரவர் உரிமை, அவரவர் பிடித்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஆ, சாப்பிடு, நல்லாக்குதா? அப்பா நல்லா சாப்பிட்டாச்சா? ரெண்டு வீட்லையுமே நல்லா சாப்பிட்டாச்சுங்க. மொதல் வீட்டில் வெடி எடுத்தப்போ ரெண்டா வீட்டில் வெடியாக்கெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்களும் அதிகமாக இருந்தாங்களா, அப்புறம்னால எடுக்கலைங்க. சாப்பிட்டு வந்தாச்சு பழைய வெடி, வீட்டை நோய் கிளம்பியாச்சு. அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்பி, அவசரமான இல்லை, சாப்பிட்டு உடனே கிளம்பியாச்சு. ஏன்னா தவன் வேறு அங்கே அப்புறம் விட்டு வந்துட்டுமா, அப்புறம் அம்மா அம்மானு கிடப்பியா. சரின்ட்டு வந்தாச்சு. ரெண்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு போயிட்டு கிளம்பலாங்க. ஆ, போலாமா? ஓகே. ஜூஸ்லாம் கடையில் வெடிக்கலாம் தான் பார்த்தேன், அங்கேயெல்லாம் விளைஞ்ச ஜூஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே கடையில் போய் பாதம் பழம் அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க, அதெல்லாம் போதுமா? எப்படி இல்லையா?
என்ன சொல்ல வாங்கி தர அப்புறம் பார்க்கலானா. சரி மக்கள், ரெண்டு போட்டோ சோட போட்டு வாங்க பார்க்கலாம். 1 hour later. ஏய் என்ன பண்ணீங்க? குளிச்சிட்டியா? ஆ குளிச்சாச்சா? குளிச்சி Dress போட்டுக்கிட்டியா? சரி சரி அழுதானா? ஆ அழுகலையா? தண்ணி ஊத்தி சொன்னியா? ஆ அப்புறம் ஊத்தி ஊத்தி காய வச்சு ஊத்தி விட்டோ. ஆ அதுக்கு மாத்தி குடிச்சு படுத்து கேக்கமா. ஆஹா. அன்னைக்கு பழனி வெயிட் வரும்போது வாங்கிட்டு அந்த முலாம்பழம் இருந்துச்சாலா அது அதை எடுத்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே அப்படின்னா பிள்ளையா, அதாவது உள்ள ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்காப்பிலேம்மா, எடுத்து பார்ப்போம். எடுவலவே அதை ஜூஸ் போட போகிறோம். ஆனால் அது வெட்டியாக போயிருங்க. ஒரு பழம் வாங்கினா, மூணு பழம் வாங்கினேன். ஒரு பழம் வந்து எங்கள் பெரிய போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் உடனே அன்னைக்கு ஜூஸ் போட்டோமா, இன்னொன்று இங்கே வாருங்க. ஏய் இப்படி வா, இது போது ஒரு தெரியுதா? கல்லு மாதிரி இருக்குதுங்க. என்னைக்கு வச்ச ஃப்ரீசர்ல? நேத்து. பேக் கேமரா காமிக்கிற பாருங்களா, நேத்து சாயந்தரம் வச்சதாமா? அறிவே இல்லையா? அவ்வளோ கிட்டே இருக்க என்ன பா, இங்கே வாருங்க. கல் அறியிற மாதிரி இருக்காமா? அறியுமில்ல, அறிவுல அறிமில்லையா? ஐயோ ஃப்ரீசருக்கு இவ்வளோ மவுஸ். அறி அப்படி டேரெக்டாக அறி அழுத்து. குடி நாரிர பாப்பா எப்படி இருக்குன்னு அவ்வளவுதான். அப்பா கவார அழுத்தீங்க பாருங்க, தோல் சீவருக்கு இருக்குது. தோலை சீவி பரவாயில்ல, இந்த மாதிரி பரவாயில்லையே. எங்க அக்கா கிஃப்ட் பண்ணது. கத்தி 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 ஏய் பாருங்க, தோலை மட்டும் ஃபுல்லாக சீவியாச்சு. இந்தா கல் மாதிரி இருக்குது. கல் போலாம். இந்த தோலை சீவிடுவோம். நேரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃப்ரீசருக்குள்ள ஆப்பிளோ அல்லது இந்த மாதிரி முலாம் பழத்தையோ 24 மணி நேரம் வச்சு 24 மணி நேரம் வச்சு எடுத்து பாருங்க, கல் மாதிரி ஆயிடும். அப்படியே கடி சாப்பிடலாம். வேற கடி சாப்பிட பழம் பார்த்தா செம்மையா இருக்கு. ஐஸ்கிரீம் கடிச்சிங்கிற மாதிரி இருக்கும். ஆப்பிள் தான் சூப்பர். ஆப்பிள் சூப்பரா இருக்கும். அப்படியே ஐஸ் ஆப்பிள் மாதிரி கடிச்சிங்களா தவனே? எங்க வா பாரு. ஐயோ இப்ப ஐஸ்கிரீம் கையில் வச்சா இருக்கும் அதே மாதிரி தான் வரது. சேம் ஐஸ்கிரீம் ஒண்ணுதானே. ஐயோ கையில பிடிக்க முடியலப்பா. இங்க பாரு சவுண்ட் பாரு. ஐஸ் கட்டி தான் அங்கே வரல. ஐயோ அப்பா கை செவந்து போச்சு. எவ்வாறு அடே பயங்கர சில்லஸா இருக்கு சொல்லுங்க. வேறு போட்டு அரைச்சோம்னா அவ்வளோதான் அம்மா சண்டைக்கு வந்துடுவாங்க. கடி சாப்பிட்டா அப்பா சாமி பல்லெல்லாம் ஏறு. ஐஸ்கிரீம் கடிச்சு அப்படி அதே மாதிரி தான் இருக்கு. சரியான சில்லு அது சூப்பராக இருக்கு. மக்கள் ஜூஸ் அரைச்சாச்சு, ஊத்திடலாமா? இந்த அவசரம் எப்படி இருக்கு? யம் யம்
ஆக்சுவலாக இதில் வந்து ஐஸ்கட்டி போடவே இல்லை. ஐஸ்கட்டி போடாமையே பா செமச்சலாக இருக்குது. பிடிக்கா இங்கே வா, நிறைய நிறைய எப்படி இருக்குது. ஓகேவா? பரவாயில்லையே, நம்ம ஜூஸ்க்கு ஐஸ்கட்டி யூஸ் பண்ணி எல்லாருமே ஃப்ரீசர்ல பழங்களை போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா பழம் கிடையாது, எடுத்து அப்படியே அரைச்சி மக்களுக்கு அப்படியே கொடுக்கல. ஐஸ்கட்டிங்கிற தேவையே கிடையாது. மிக்ஸி தள்ளி வச்சிரு, தம்பி எடுத்து ஊத்திடுவோம். தெளிக்கிறதுல வந்து என்ன பண்ண, அந்த விதை விதையெல்லாம் அப்படியே போட்டு யூஸ் பண்ணணும் அரைச்சுங்க. அப்புறம் விதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கடிக்கும் இல்லை, அதனால எல்லா படத்தையும் கழுவுனேன். எல்லா படத்தையும் தண்ணியில் நார்மல் தண்ணியில் கழுவும் போதே பாதி பாதி கூலிங் போயிருக்கும். அப்படி இருந்து கூலிங் இல்லாம இது பண்ணியே கூலிங் செம்ம சில்லா இருக்குது. அப்போ இதுக்கு மாதிரி எந்த பழத்துக்குமே நம்ம ஐஸ்கட்டி போட தேவையில்லைங்க, அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு இது பண்ணலாம். உண்மையுமே இந்த மெத்தட் எவ்வளோ பரவாயில்ல. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதா? ஜம்மு இருக்குதுல்ல, இந்தா தந்து இந்த பக்கம் குடி. போதும்.